எங்கே வந்திருக்கோம்னா தூத்துக்குடி வந்திருக்கோம். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பிரைன் நகர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த யானை பிடுக்கு மரம் அப்படிங்கிற மரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்த யானை பிடுக்கு மரம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இப்போவும் தமிழ்நாட்டில் எண்ணி பார்க்குற அளவுக்கு தான் இந்த யானை பிடுக்கு மரம் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து பிரைன் நகர் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பிரைன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் வந்து இந்த இடத்த ஆட்சி பண்ணனால இந்த இடத்துக்கு இந்த பேர் வந்திருக்கு. இந்த யானை பிடுக்கு மரம் அப்படிங்கிறது இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ரொம்ப அழிஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மரத்தை பற்றி யாருக்கும் பெருசாக தெரியாது. ஸோ இதை பற்றின வீடியோவாக தான் இது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு இந்த மரம் எப்படி வந்துச்சு, இதுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிறவங்ககிட்ட தெரிஞ்சு கற்றுக்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த யானை பிடுக்கு மரம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கிறதே எப்போ தெரியும்னா, ரீசண்டாக பாலிமர் நியூஸில் வந்து இந்த நியூஸை சொல்லியிருந்தாங்க. அவங்கள என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த மரம் வந்து ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு, விரல் விட்டு எண்ணி பார்க்குற அளவுக்கு தான் இங்கே இந்த மரங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இந்த மரம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஆலமரம் மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆலமரம் என்ன சைஸில் வருமோ அதை விட இது பெருசாக ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு மரம். ஆலமரத்தில் அதோடய காய் பார்த்தோம்னா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும், ரவுண்டாக ஒரு கோலி குண்டு சைஸில். பட் ஆனால் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுல எவ்வளோ பெருசு இருக்குன்னு. உங்களுக்கு கிட்ட க்ளோஸ் அப்பில் காட்டணுன்ட்டு ஒரு காயை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய் பாருங்கள், இது வந்து பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு காய். இதோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள், பெரிய கை சைஸில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவே இருக்குது. இதோட வெயிட் எவ்வளோ வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இது பார்க்க சுரக்கா மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் சமைக்கவோ சாப்பிடவோ எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த யானை பிடுக்கு மரம் இதோட காய் ரொம்ப 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 பாய்சன், ரொம்ப வெஷம் இருக்கக்கூடிய ஒரு மரம். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து சமைச்சோ இல்லை வாயில் வச்சு சாப்பிட்டோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இது வந்து பாய்சன் விதத்தில் சேர்ந்த ஒரு காய். ஸோ கைஸ், இந்த யானை பிடுக்கு மரம் வந்து தூத்துக்குடியில் எனக்கு தெரிஞ்சு இங்கே மட்டும்தான் இருக்குது, இல்லை வேற எங்கே இருந்ததுன்னா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ இப்போ இந்த யானைப்பிடுக்கு மரம் அப்படிங்கிறது வந்து பிரைன் நகரில் இல்லை, பிரைன் நகர் போகிற வழியில் சிதம்பரம் நகர் 1 அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த யானை பிடுக்கு மரத்தோட காய். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பச்சை, அதாவது ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடியது ஒன்று. இது வந்து ட்ரையானது, காஞ்சி போன ஒன்று. இது நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்க ஒரு சுரக்கா மாதிரி தான் இருக்கும், உள்ள நார் நாராக. ஸோ இதோட விதை பார்த்தோம்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹெவியான ஒரு விதை. ஸோ இதை வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, இதோட விதையை யூஸ் பண்ணி பல பேர்த்த கொண்டிருக்காங்க. இந்த விதையை யூஸ் பண்ணி எப்பட்றா கொண்டாங்க, இதை வச்சு எப்படி கொலை பண்ணாங்க, அதுவும் பல பேர்த்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விதையை நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தாவே தெரியும் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு கல் மாதிரி. ஸோ இது வந்து பச்சையாக இருக்க காய், அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரையாக இருக்க காய் உங்களுக்கு காமிச்சு இல்லையா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பச்சையாக இருக்கக்கூடிய காய் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ ஸ்டார்டிங்கிலேருந்து 10 கிலோ வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரையானால் இப்படி தான் இருக்கும். இது வந்து பச்சையாக இருக்கும்போது இதோட விதை எதுக்கும் யூஸ் ஆகாது மேக்ஸிமம், இது ட்ரையான பிறகு தான் இதோட யூஸஸ் அதிகம். ஸோ நம்ம முன்ன சொன்ன மாதிரி வந்து இந்த யானை பிடுக்கு காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் வரும். இதோட வெயிட் எப்படி நினச்சி பாருங்கள், இது வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ இதோட விதை வந்து அந்த காலத்தில் எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் புல்லட் இருக்குல்ல, அதாவது வந்து ஒரு துப்பாக்கி இருக்குல்ல, அதில் வந்து குண்டு போட்டு தான் சுடுவாங்க. ஸோ இந்த காயோட விதையை யூஸ் பண்ணி தான் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் துப்பாக்கியில் வந்து பெரிய பெரிய துப்பாக்கி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து இரும்பு குண்டு அதாவது பால்ரஸ் குண்டு போட்டு சுடுவாங்க. பட் ஆனால் இந்த யானை பிடுக்கு மரத்தோட காயில் இருக்க விதையை யூஸ் பண்ணி தான் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் வந்து துப்பாக்கியில் குண்டுக்கு பதில் இதை யூஸ் பண்ணி சுட்டிருக்காங்க. இதை வந்து சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலு.
வேற லெவல்னா வேற லெவல் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு காயோட, அதாவது சாதாரண ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு காயோட விதையை வந்து துப்பாக்கியில் இருக்கக்கூடிய குண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அப்போது அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கும், ஒரு ஆளோட உடம்புல தொலைச்சிட்டு போகிற அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இந்த யானை பிடுக்கு மரம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷத்தன்மை உடையது. அது மட்டும் இல்லாமல் இதோட குண்டு வந்து பல பேர்த்த கொல்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும், இதெல்லாம் தாண்டி இந்த மரத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்னென்னா, ஸ்கின் டிசீஸ் இருக்கக்கூடிய சில மருந்துகள் இருக்கும்ல, ஸ்கின் டிசீஸ் அதாவது தோல் நோய் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு மருந்து இருக்கு இல்லையா, அந்த மருந்து தயாரத்துக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மரம் வளர்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வருஷம் காத்திருக்கணும், பட் ஆனால் இந்த மரம் ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு மரம். இதெல்லாம் போக, இந்த மரத்தை பற்றி மேக்ஸிமம் யாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ கூட ரீசண்டாக தேனியில் தான் இந்த மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் சொன்னாங்க. ஸோ இதை வச்சு தான் எனக்கே தெரியும் இப்படி ஒரு மரம் இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு அழிஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மரம். அதுவும் இல்லாமல் இந்த மரத்துக்கு வந்து யானை பிடுக்கு அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய் யானை பிடுக்கு மரத்தோட காயை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட யானையோட அந்த ஆண் உறுப்பு மாதிரி இருக்கிறது தான் காரணம். இதெல்லாம் போக, இந்த யானை பிடுக்கு மரத்துக்கு வந்து சின்னத்தம்பி சாமான் மரம் அப்படின்ட்டு இன்னொரு பேர் இருக்குது. பேர் எப்படி குதர்க்கமாக இருக்கோ அதே மாதிரி தான் இதோட மரத்தில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனும் அதாவது பயன்பாடுகளுமே குதர்க்கமாக தான் இருக்குது. இதோட விதையை வந்து புல்லட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட காய் வந்து ரொம்ப விஷம் அதிகமாக இருக்கிற ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் கிடைக்கிறது வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இந்த யானை பிடுக்கு மரத்துக்கு வந்து தமிழில் தான் குதர்க்கமான பேர் இருக்குதுன்னு பார்த்தா, இங்கிலீஷ்லேயுமே ரொம்ப குதர்க்கமான ஒரு பேராக தான் இருக்குது. கீகிலியா ஆப்ரிக்கானா அப்படின்ட்டு இதோட பேர். இது வந்து சயின்டிஃபிக்கலாக அதாவது தாவரவியலாக வந்து இதுக்கு ஒரு பேரை இதை வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேர் தான் அது. இந்த யானை பிடுக்கு மரம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் எத்தனையோ மரங்கள் காடுகள் அழிஞ்சிட்ருக்கு. பல இனம் என்னென்ன தெரியாமே போயிட்டுருக்கு. ஒவ்வொரு மரமுமே என்னென்ன தெரியாமல் போயிட்டுருக்கு. இப்போ கூட இந்த மரத்தை நான் வீடியோ ஷூட் பண்ண போனப்போ கூட அங்கேருந்த எல்லாருமே கேட்டாங்க, இது என்ன மரம், நாங்கள் ரொம்ப வருஷமாக தேடிட்டுருக்கோம், இது பேரு கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் சொன்ன பிறகு தான் அவங்களுக்கே தெரிஞ்சுது இந்த யானை பிடுக்கு மரத்தில் எவ்வளோ மர்மமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கோ. அதேமாரி இதோட பூலையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, எப்பயுமே ஒரு பூ வந்து பூக்கும், அதாவது வெடிக்கும் அப்படின்ட்டு, அதெண்டா வெடிக்கும் அப்படின்ட்டா, அது பகலையும் நடக்கும் நைட்லேயும் நடக்கும். பட் ஆனால் இந்த யானை பிடுக்கு மரத்தோட இந்த பூ பார்த்தோம்னா நைட்டில் மட்டும்தான் வெடிக்கக்கூடிய ஒன்று. ஸோ இதோட மகரந்த சேர்க்கை எப்படி நடக்கும்னா, நைட்டில் வௌவால் வரும். ஸோ இந்த வௌவால் மூலியமாக தான் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இந்த யானை பிடுக்கு மரத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ இதில் இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா, இது நைட்டில் மட்டும் பூக்கிறது தான். ஸோ இயற்கைக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுக்கு தெரியாத உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்தமாதிரி அழிஞ்சிட்ருக்க மரம் மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமலே போயிட்டுருக்கு. இதை நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தோம், பட் ஆனால் அது தெரிஞ்சதுக்கான நம்மளுக்கு நேரம்தான் இல்லை. ஸோ இந்த யானை பிடுக்க மரத்தில் இருக்கக்கூடிய இந்த காய்ப்பு வந்து சுசிட்ஸ், இந்த காயை வந்து ரொம்ப விஷம் இருக்குது அப்படின்ட்டு கூட நிறைய பேர் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இதனால் கூட இது யாரும் கண்டுக்காமல் போயிருக்கலாம். ஸோ இந்த மரம் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்பீடாக ரொம்ப பெருசாக வரக்கூடிய ஒரு மரம். ஸோ இந்த மாதிரி மரத்தெல்லாம் வந்து நம்ம அழிய விடுறது வந்து தப்புன்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல. கற்றுக்கிறதுக்கான டைம் நம்மளுக்கு இல்லை, அவ்வளோ ஸ்பீடாக நம்ம வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கும் நம்ம எதிர்காலத்துக்கு நல்லது தானே. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு தெரியாத ஒரு மரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம ஐயா தான். இவர் பேர் வந்து கணேஷ். இவர் வந்து சிதம்பரம் நகர் 1 வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறாரு. இவர் ஒர்க் பண்ணுற இடத்துல தான் பார்த்தோம்னா இந்த யானைப்பிடுக்க மரம் இருந்தது. ஸோ இவர்கிட்ட கேட்டு தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஒரு டவுனில் ஷூட் பண்ணது கஷ்டம்தான். இதுக்கு ஹெல்ப் பண்ணது பூராமே இவர் தான். ரொம்ப நன்றி. ஸோ இந்த மரம் மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்களான பல விஷயத்தை நம்ம இழந்துட்டுருக்கோம், முக்கியமாக விவசாயம். ஸோ இதனால தான் இப்போ வந்து பொங்கலை வந்து 180 ரூபாய்க்கு வாங்கி சுடுதண்ணி ஊற்றி அதை சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விவசாயம் மட்டும் இல்லை, இயற்கை வளங்கள் வந்து எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும்.
முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை ஷேர் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ எப்பயும் போல் தான் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கன்னா வேற ஒரு டாபிக்கோட வேற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்குற வரைக்கும் சைனிங் அவுட், நந்தா.